சின்ன பண்ண கும்பிடுறாங்க இது பிடிங்க சி கழுத காலையை அசிங்கப்படுத்திட்டானே டேய் எழுந்துடுறா எழுந்துடுறா டேய் இந்த தெருவில் எவனுமே இல்லையா யாராவது இருந்தா வாங்கடா பட்ட பய படாத பாடுபடுத்திட்டான் தூக்கிட்டு போய் வீட்டுல போடு புரியாத முடிஞ்சிடுச்சா வீட்டுல போய் விளக்கு கொடுத்து சீ குடிக்காத சின்ன பொண்ண உங்க தகுதிக்கு இது தகாது எது இப்ப ஏன் கால விழுந்த மாதிரி வேற யார் காலையுமே விழுந்தாருங்க வர்றேன் போங்கடா உன் கால நான் விழுந்தனா வேணுண்டா எனக்கு இது வேணும் என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்து போங்க காத்து கருப்பு அடிச்சிட போகுது அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான் சரி பாப்போம் சொர்ணா பெருக்குறியா பெருக்கு பெருக்கு என்ன வச்சுக்க என்ன அது உனக்கு தான் ஒரு இனிப்பு தான் இத ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த இத என்ன லாரியில வச்சு அனுப்ப முடியும் உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது ஏயா அவன் தின்றுவான் அது என்னமோ தெரியல சொர்ணம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன் கடைக்கு பக்கத்துல போனோம்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்ருச்சு சொர்ணம் எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா எதுக்கியா அது என்னமோ தெரியல உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு பாரு கோயில்ல நானும் ஆடினேன் நீ நீயே சொல்லு நீ தான் ஆடினேன் ஆனா எனக்கு கிருகி இருக்குது இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்கு இதுக்கு இதெல்லாம் எனக்கு உரைக்காது என்ன சின்ன பண்ண ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே அது ஒண்ணு இல்ல பாகிஸ்தான்கார சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது அவன் தானே நீ போய் உள்ள கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க சொர்ணம் புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார் போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போறான்னு வந்த தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன் கர்ணம் கர்ணமும் நான் தாங்க சகலமும் நான் தாங்க சகலத்துக்கு நான் தாங்க என் பேரு சீனா தானா இந்த ஊரு புது பண்ண உங்களை பத்தி இவங்க சொல்லி வச்சிருக்கேன் சார் மம்பட்டியான பத்தி அவன் எங்க இருக்காங்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா எங்கிட்ட சொல்லலாம் காட்டி கொடுக்க கூடாதுன்னு ஆம்பளைங்க பொம்பளைச்சிங்க அத்தனை பேர் கட்டுக்கோப்பா இருக்காங்க சார் அது நடக்காது மம்பட்டியான உயிரோடவோ பணமாகவோ கொண்டு போற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் மம்பட்டியான் உங்களுக்கு உதவுறது கடிக்க வர நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி இந்த கிராமத்துல 9 பேரை கொன்னவன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாளைக்கு உங்களை ஒருவனை கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் உங்கள சில பேர் அவனுக்கு உளவு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இதையும் அவங்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க எவ்வளவு நாள் தலைமறைவா இருந்தாலும் அவனை நான் பிடிக்காம விட போறதில்ல இதனுடைய முடிவு நானா அவனாங்கிறதுதான் இருக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்களா எனக்கு உதவ முன்வந்தா உங்ககிட்ட நான் நடந்துக்கிற முறையே வேற இல்ல ஊருக்கு உதவி செய்யணும் அதே நேரத்துல உங்களுக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஐயா கிட்ட சொல்லிடுறேன் கரகாட்டக்காரி உள்ளி போட்ட சொர்ணம் அவகிட்ட தாங்க இருக்குது உண்மை கரகாட்டக்காரி உள்ளி போட்ட சொர்ணம் இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் எஸ் சார் கொட்டப்பாக்க எதுக்குடா இவனுங்க எல்லாம் நட்டமா நிக்கிறாங்க வயல்ல வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுக்கணுமா கூலி யார் கொடுக்கணும் நீங்க தான் கொடுக்கணும் இல்ல ஆமாப்பா தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறது பாவம்
நான் சொன்னே அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கூலி அடக்க சொல்லு. சரிங்க மன்னாரே, ஜனங்கள காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து அளந்துரு. சரிங்க, அழுத்தி சொல்றா, மூட்டைய மாத்தி எடுத்துட்டு வந்துட போறான். மன்னாரே, ஐயா சொன்னாரே தனியா ஒரு மூட்டை, அத இதனை காலா காலத்துல குடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாத்துருப்பான்ல, அவத்து குடுற. என்ன என்ன இது பதறா இருக்கு? பதறுதா? நானா விளைய வச்சேன்? இதையும் நீங்க தானடா விளைய வச்சீங்க, நீங்களே எடுத்துட்டு போங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கூலி. அடிக்க வச்சிருக்கு வெளியே போயிருங்க. சொல்றது காதல விடல, வெளியில போங்கடா நாய்களா. எங்களுக்கு சேர வேண்டிய இல்ல, வாங்க போக மாட்டோம். வாங்காம போக மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு தாண்டா போக போறீங்க. டேய் கதிரவேல், இவங்க மேல உடுறா. உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல சொன்னா புரியாத, ஆனா சொல்றானே அதுல நன்மை என்ன தீமை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கொட்டப்பாக்கு, நான் சொன்னா சொன்னதுதான், நீ நடைய கட்டு. பண்ணையாருக்கு கோபம் மட்டும் வராது, அப்படி வந்துச்சு அவர் மனுஷனே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு எப்பவுமே மனுஷன் இல்ல. ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் காதுக்கு போச்சு. ஒண்ணு, ஒன்ன ஊற விட்டு நாடு கடத்திடுவாரு, இல்லாட்டி அவரு ஊற விட்டு போயிடுவாரு. போகட்டும், நான் சொல்றத கேளுமா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். 6 ஏக்கர் நிலமும் 60 அடி கிணறும் சும்மா கிடைக்குமா? சின்ன வீடு ஒண்ணு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. நான் சொல்ற சொல்லிட்டேன், அதுக்கு மேல ஓ இஷ்டம். இது புடி, வெளிய வந்துடாது, கொஞ்ச நேரம் நான் வரேன். வந்து யோசிக்கும் போல் இருக்கு, படி பார்க்கலாம். அக்கா மம்பட்டியா இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு, ரொம்ப அவசரமா. புரியாம பேசுறேன், இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நாயை ஏறி விட்டானே அந்த சின்ன பண்ண, இன்னைக்கு ராத்திரி அவன் நெல்லுக்கிறாங்க கொள்ள போகுது. நீ ஒண்ணு எங்களுக்கு சீக்கிரம் அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற, எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம், ஏற்கனவே 9 பேரை வெட்டியிருக்கா, எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா, இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது. எப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும்? எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பியை பார்த்து சொல்லிட்டு வர்றேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும்னு சொல்ற? நான் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லு, நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறேன், நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? ஊருக்குள்ள லட்சணமா ஒரு பொண்ணு நடமாட முடியல. நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என்னன்ற? ஓ, உங்ககிட்ட சொல்லிட்டாலும் என்னமா அது விளையாட்டா இருக்கு? அந்த பொண்ண கெடுத்தவன் யாருன்னு அந்த பொண்ணே உங்ககிட்ட சொல்லிருக்குன்னு சொல்றேன். அவன் பஞ்சாயத்துக்கு வேற வருவான்னு சொல்றேன். இது வரைக்கும் யாரையும் காணோம், நேரம் வேற ஆகுது. அவன் யாருன்னு சொல்லுமா? புதுசா ஊருக்கு வந்திருக்கிற பொண்ணுக்கு நம்ம ஊர் கட்டுமானம் என்னன்னு தெரியுமா? தெரியலன்னா ஊருக்குள்ள 10 பேரை கேட்டு தெரிஞ்சுக்கணும். யார் வந்து சொன்னாலும் ஊர் பஞ்சாயத்தை கூட்டினா இப்படி நட்டமே நிக்க வேண்டியதா? ஐயா தப்பா நினைக்காதீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க, அவர் நிச்சயம் வந்துடுறேன்னு சொன்னாரு. பஞ்சாயத்து நீங்க இருந்து விசாரிங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வர்றேன். இருங்க சின்ன பண்ண, ஆள முடியா விவரம் தெரியாத ஆளா இருக்க. நெல்லுக்கிழங்க மூடா வந்துட்ட, கொட்டப்பாக்கு வந்துரு, கெடுடு ஒதுங்கு, கம்ப முடியா. என்ன புள்ள, ஊருக்குள்ள போலீஸ் நடமாட்டம் இருக்கா? இல்லக்கா, எப்பவும் போலதான் இருக்கு. நிச்சயமா தெரியுமா? சாரா கடை ஒண்ணு தவிர ஊருக்குள்ள சத்தமே இல்லை.
சரி நீ போ. சரி. சின்ன பண்ணு இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டார. ஆமா, அவர் சவுண்டிக்கு நானே தானே சங்குவதானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு, குடுமி இருக்கு. இல்ல, அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத்த அப்பவே சொல்லப்படாதா? சுத்து முத்தும் பா, இத்த குடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்ப நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேப்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊறு வாங்கி கொடுத்தா? இத்த பூட்டி சுத்தி முத்தி பார், இதான் வழிப்போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன், போயிட்டு வான்னு சொல்றீங்க. உங்களுக்கு புடுப்புறியே இல்ல, நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க, இன்னும் ஏதாவது உணரிட்டு போங்க. இத்த பூடி மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தருவுக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. சுத்த வந்துமா? இங்க பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூற மேல பார். அங்கேயா பாக்கணும்? சுரக்கா பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? ஏய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்த நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூற மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கறியா? இல்ல இல்லங்கறியா? அது இல்ல, எதுவுமே இல்லங்கறியா? நீங்க யாருகிட்டயும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான் சொன்னா? நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரமே எந்த ஊர் மைனர் நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏத்திட்டாலே? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை? பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிட்டு வாங்குற. ஹாய், போய் நாங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேக்குற நேரமாடா இது. போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறாரு. உடனே வர சொல்லு. நிலாக்கா இது நேரம், நல்ல நேரம். நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பாணம். ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாம். ரெடி. கதவு போட்டுட்டா? சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. ஏய், இங்க வாடா. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போடுறக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன். பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போல் இருக்கு. நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா, கையில் இருக்கிறது ஆடுதானே தெரியல. யோ நில்லியா, யாரு நீ? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு, யாரு நீ? போகும்போது பாத்துருந்தேன்னா புரிஞ்சிருக்கு, வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்.
என்னையா அது மோமெல்லாம் சோறு சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ளி குதிச்சிட்டேன். அட போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவ கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சுட்டு அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எதுப்பா? அப்பா நீயும் போலீஸ் தானே, அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா, என் நிலைமை அப்படி நடக்க முடியல. பாப்பா வந்துரு போலீஸே, வா காது கேக்குமா. அண்ணே அண்ணே இப்பா என்ன, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. பூசணிக்கா விக்கிறதுக்கு இல்ல, வாங்கிட்டு போறேன். கூப்பிடல நில்றா. யோ என்ன மிரட்டுற, ராம்பளைய தனியா வரவிட மாட்டேங்கிறீங்களே. என்ன தெரியல? தெரியல. மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துரு. நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு? யார் நீ? நானா? நான் தாண்டா மம்பட்டியான். அனாவசியமா அடி வாங்கி சாகாத, மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு. இத கொஞ்சம் புடி. எவ்வளவு? 25 பைசா இருக்கு. இத வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா? பாட்டு கொள்ளையடிக்கன்னா பணக்காரங்களை போய் பாருங்க. முதலாளி கூட சந்தை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய பணத்தோட பேச்சு பாற வழியா வாராரு. அவரை எல்லாம் விட்டுட்டு எங்கள்ட்ட வந்து கொள்ளையடிக்கிறீ என்ன? நீ சொல்றது உண்மையா? மம்பட்டியான்னு சொல்லிட்ட, அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா? ஓ முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்ன? இருளங்காட்டு பக்கமாக்கே பேச்சு பாரு, அது வழியா தான் வருவாரு. சாயங்காலம் போய் பாரு, நிச்சயம் வருவாரு. நெசமா நிறைய கிடைக்கும்னா